கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த அதிகாலை வேளையில் இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேத வசனம் 63:1. என் ஆத்மா உன்மேல் தாகமாக இருக்கிறது, உம்மை வாஞ்சிக்கிறது. ஆமேன். இன்று கிறிஸ்துவை விரும்பும் மக்கள் பல விதங்களில் காணப்படுகிறார்கள். சிலருக்கு பிரசங்கங்கள் கேட்க ஆசை, நல்ல போதகர்களின் பிரசங்கங்கள் என்றால் கேட்ட உடனே பல மைல் சென்றாவது கஷ்டப்பட்டு ஆர்வத்துடன் சென்று நேரில் போய் கேட்பார்கள். சிலருக்கு வேத பாட வகுப்புகள் என்றால் மிகுந்த ஆர்வத்துடன் தங்களது பல பல வேலைகளையும் ஒத்தி வைத்துவிட்டு ஓடோடி சென்று பைபிள் நோட்புக் எடுத்து சென்று குறிப்பு எடுத்து வருவார்கள். மற்றும் சிலர் கிறிஸ்தவ பாடகர் குழு பாட வந்திருக்கிறார்கள் என்றால் போதும், அவற்றை ஆர்வத்துடன் கூட்டம் கூட்டமாக சென்று பாடல்கள் இசைகளில் பரவசமடைந்தும் செல்வார்கள். இன்று சரீர தேவைகளுக்காக நல்ல நல்ல சாப்பாடு பல மைல் தூரம் இருந்தாலும் அங்கு சென்று காத்திருந்து சாப்பிடவும் செய்வார்கள் சிலர். நல்ல நல்ல ஸ்கூல் சேர்த்து தங்களது பிள்ளைகளை கஷ்டப்பட்டு எப்படியாவது எவ்வளோ பணம் செலவானாலும் பரவாயில்லை என்றாலும் அதிக தூரமாக இருந்தாலும் பரவாயில்லை என்று சேர்த்து படிக்க வைப்பார்கள் அந்த ஸ்கூலில். ஆனால் சிலர் எந்த சாப்பாடு சாப்பிட்டாலும் பரவாயில்லை என்று ரோட்டு கடைகளிலும் சாப்பிடுபவர்களும் உண்டு. வயிறு நிறைந்தால் போதும் என்று, எனது பிள்ளை சாதாரணமான ஸ்கூலில் படித்தால் போதும் என்று சாதாரண ஸ்கூலில் சேர்த்தும் படிக்க வைக்கும் பெற்றோர்களும் இன்று உண்டு. இங்கு இது போன்றதான பல தரப்பட்ட மனநிலை உடையவர்கள் உண்டு. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, சகோதர சகோதரிகளே, தாவீது சொல்லும்போது மான்கள் நீரோடைகளை தேடுவது போல வாஞ்சித்து என் மனம் தேவனை தேடியது என்கிறார். தனது கஷ்டத்தையோ நஷ்டத்தையோ சுக துக்கத்தையோ தேடாமல் தேவனை தேடுவதில் பிரியமாயிருக்கிறது என்கிறார் தாவீது. சிலருக்கு பக்தி தாகம் இருக்கும், பரிசுத்தத்தின் மேல் தாகம் இருக்கவே இருக்காது. இயேசுவை பிடிக்கும், ஆனால் இயேசுவின் வழியில் நடக்க அவர்களுக்கு ஆர்வம் இருக்காது. ஆவிக்குரிய கூட்டங்கள், பிரசங்கங்கள், எழுப்புதல் பாடல்கள் யாவற்றின் மீதும் அதிக நாட்டம் இருக்கும் நிறைய பேருக்கு. நாம் தாவீது சொன்னது போல நம் ஆத்மா ஜீவனுள்ள தேவன் மேல் தாகமாயும் வாஞ்சையுமாய் இருக்க வேண்டும். ஆமென். காட் பிளஸ் யூ.